Hello friends, welcome to Divya Aari Work. இன்னைக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் போட்டு முடிச்சுட்டு டெய்லர் கிட்ட கொடுக்கும்போது அதை வந்து எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு சேஃப்டியான ஒரு ட்ரிக்கிங் வீடியோ தான். ப்ளவுஸை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து போட்டு முடிச்சுடுவோம். முடிச்சிட்ட பிறகு அப்படியே டெய்லர் கிட்ட கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும் பார்த்து பார்த்து தைப்பீங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை ஆரி ஒர்க் வண்டி போட்டுட்டு அதை ப்ளவுஸை வந்து டெய்லர் கிட்ட கொடுக்குறங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும். ஏன்னா திடீர்னு டெய்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அது சரியில்லைங்க, பீட்ஸ் வந்து கொட்டிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம திருப்பி அதை போய் அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்குள்ளே அப்பா போகிறோம் போகிறோன்னு ஆயிரும் இல்லையா. அதுக்காக தான் இந்த ட்ரிக். வாங்க வீடியோ ஆரி ஒர்க் போட்டுட்டோம் சரிங்களா. இது வந்து ஸ்லீவு, எல்போ ஸ்லீவு, இந்த பக்கமும் எல்போ ஸ்லீவு. இது வந்து நல்ல ஒரு டீப்பான நெக்கு. இது வந்து உங்களுக்கு தெரியும் லக்கன் செய்யறதுக்கு நம்ம பண்ணி அதை எப்படி பண்ணுறதுன்றத நான் காட்டுறேன். இங்கே வந்து இடம் பத்தலை, அதனால நான் ஃப்ரண்ட் இதுக்கு வந்து போட்டிருக்கேன். இது ஒரு காப்பர் பீடு, வந்து ஃபுல் காப்பர் பீடு எல்லாத்துக்குமே. சாரி வந்து லைட்டு சாண்டல் கலர் இருக்கிறதுனால ஃபோல் வச்சுருக்கேன். அங்கே ஃபோல் வச்சு ஒரு மாதிரி வந்து ஃப்ளார் ஒரு அரும்பு வர மாதிரி ஒரு டிசைனு ஓனாக தான் வந்து போட்டு வந்து ரொம்ப இது பண்ணி போடலை. பட் இந்த பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டீங்க இல்லையா. இப்போ இது என்னடா இதை காட்டுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா இல்லையான்றது தெரில. இப்போ நம்மளே வந்து டெய்லரிங்கும் பண்ணுறதுனால ஒரு சிலர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பேக்கு, ஓகேங்களா. பேக் இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அப்படியே கொண்டு வந்து கொடுத்துருவீங்க டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது நம்ம டெய்லர் கட் பண்ணுறோம் இல்லையா. கட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பீஸ் வந்து இன்கேஸ் பிரேக் ஆகிருக்கும், ஒரு ஃபோல் பீஸு ஏதோ ஒரு பீஸு பிரேக் ஆகிருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது, இது நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நம்ம ஸ்டிச்சிடும் வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் வந்து சரிப்படுத்திக்கிறோம். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பீடு வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும்போது என்ன பண்ணலாம்னாக்கா, அது பாருங்கள் இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த தையல், இந்த தையலுக்கு கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒன்றுமே ஆகாது, நம்மளுக்கு எந்த ஸ்டிச் போட்டாலுமே வெளியவே அவுட்டர் ஆகாது. எப்படின்னா நம்ம வந்து நிறைய ஸ்டிச் போட்டிருப்போம், எவ்வளோ பீட்ஸ் போட்டிருப்போம் இதில், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து வெளியே வந்து அவுட்டர் ஆகாமல், அவுட்டர் மீன்ஸ் வந்து ஒரு த்ரெட்டை இழுத்துமனாலே ஒரு பிரேக் ஆயிரும் இல்லையா, அந்த பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த க்ளூவை இப்படி அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப வந்து நீங்கள் கிளாத் ஏதாவது டேமேஜ் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நினைக்காதீங்க. ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டு உங்களுக்கு. எந்த நீங்கள் எவ்வளோ நாள் ஆனாலும் ப்ளவுஸை விட்டு இந்த பீசஸ்ஸு பீடாகட்டும் எது ஒட்டியிருக்கீங்களோ அது வந்து கண்டிப்பாக வந்து வராது. இதை கையில் சும்மா ஜஸ்ட் இப்படி எது வரைக்கும் ஸ்டிச் இருக்கோ சும்மா இதை வந்து இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணிடுங்க. இப்போ வந்து கற்றுக்கிட்டு ப்ளவுஸ் தைக்கிறீங்க தக்குறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து இது கரெக்டுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கும் மேலே ஏதாவது ஒரு ட்ரிக்ஸ் இருக்கான்றது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். என்னுடைய ஐடியா வந்து இந்த மாதிரி. எனக்கும் நிறைய பெரிய பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். பட் அவங்க மூலமாவும் நம்ம கற்றுக்கிறதும் இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வே தானே. அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா இது வந்து நம்மளுக்கு எந்த த்ரெட்டுமே நம்ம வந்து ஒரு வேளை லாக் கூட பண்ணாமல் கூட ஒரு அவசரத்தில் போடுவாங்க ஒரு சிலர், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒன்றுமே ஆகாது. பார்த்தீங்கன்னா பக்கம் பாருங்கள், ஏதாவது அந்த பீஸ் எதுனா தெரியுதா பாருங்க. அதே மாதிரி தான் ஸ்லீவ் பாருங்கள். இப்போ ஸ்லீவு, ஸ்லீவுக்கும் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து நூலுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் கட் பண்ணி வந்து பண்ணிட்டு இருந்தோம்னா வேலை வந்து ஓடாதுங்க. நம்ம இது இந்த டிசைன் வந்து நம்ம ஆரிக்கா ஸ்டாண்டில் தான் போட்டோம். இது ரொம்ப அதுக்கு பிறகு வந்து வேறு டிசைன்ஸ் வந்து போட வேண்டியதாகிடுச்சு. இதை கழட்டி வச்சுட்டோம், இப்போ தான் இதுக்கு வந்து நம்ம போட்டோம். ஏன்னா அது வந்து ரொம்ப அர்ஜென்ட்டுன்றதுனால
டிசைன் வந்து வெளியாளங்களுக்கு போட்டு கொடுத்துட்டோம். இது நம்மளோடதுன்றதுனால இதை கொஞ்சம் லேட்டாக வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் இதை கழட்டி வச்சுட்டு இப்போ தான் போட்டோம். எவ்வளோ நாள் கழட்டி வச்சோம் தெரியுங்களா? ஒரு 1 வீக்குக்கு கழட்டி வச்சுருந்தோம். ஏன்னா அந்த ப்ளவுஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு. அப்பயும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ப்ரொக்கேட்டுங்க, ப்ரொக்கேட்லேயும் ரொம்ப தின்னான ஒரு ப்ரொக்கேட்டு. பட் இருந்தாலுமே எந்த டேமேஜும் வந்து நம்மளுக்கு காட்டினால, நிறைய பேர் கேட்குறீங்க காட்டினால டேமேஜ் வருமானிட்டு. இது இது பார்த்தீங்கன்னா இது 1500 தான் இந்த ப்ளவுஸோட, சாரியோட ப்ளவுஸ். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் தான் சாரி. இது ஆன்லைன் சாரி துணிக்கும். இருந்தாலுமே ரொம்ப நல்லா வந்து நம்மளுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் நம்மளுக்கு கிளியராக வந்துடுச்சு. துணியும் வந்து பார்த்திங்கன்னா இழையும் இந்த மாதிரி எதுவும் விடலை. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிடுச்சுனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு. அது பிறகு கட்டிங் போடுங்க. ஓனாக ஸ்டிச் பண்ணுறவங்களும் சரி, இல்லை ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் வெளியே கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகாது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் இந்த த்ரெட்டெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இது ட்ரை ஆகிடுச்சிட்டாக்கா நம்ம அது பிறகு ஸ்டிச்சிங் போட்டு ஸ்டிச் பண்ணும் போதும் சரி, நீங்கள் வெட்டும் போதும் சரி, இது ஒன்றுமே ஆகாது.